இந்த யூடியூப் சேனலில் தினமும் ஒரு மேக்ஸ் வீடியோ பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் யூனிட் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். அதில் பயிற்சி 1.1 எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க, அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். சாப்டர் 1 வருது இது. அதில் எக்ஸசைஸ் 1.1 பயிற்சி 1.1 இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங், பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க. ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு -3, 4, 6, 2. இந்த மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் ப்ளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றணும். ஸோ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் 2 இங்கே போயிடும், -3 இங்கே வந்துடும். இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் -4, -6 ஆகிடும். அதுதான் அட்ஜாயின்ட் ஏ. அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு 2 -4 -6 -3. இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் ஏபிசிடின்னு இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் ப்ளேஸ் மாற்றணும், இது டி ஆகும், இங்கே ஏ ஆகும், இங்கே சைன் மாற்றணும். இதுதான் அதுக்கு ஃபார்முலா மாதிரி. ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் இது வந்துடும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2. இதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் கோஃபேக்டர் இணைக்காரணி எடுத்துட்டு அதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இணைக்காரணி எடுக்கிறது கோஃபேக்டர் தனித்தனியாகவும் ஒவ்வொரு நம்பருக்கும் எடுத்துக்கலாம், இல்லை இப்படியே ஒரே இதுலேயே எடுத்துக்கலாம். ஒரே இதில்னா இப்போ இந்த 2க்கு எடுக்கிறோம், இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி இங்கே போடணும். ஃபஸ்ட்டு இது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னு முன்னாடி சைன் போட்டுக்கணும். ஸோ ப்ளஸ் 2 கோஃபேக்டர் 2 இணைக்காரணி இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா 8 - 7 × 1, 7. அடுத்ததுக்கு மைனஸ் இது இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா 6 - 3. அடுத்தது தேர்டுக்கு ப்ளஸ் இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா 21 - 12. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டுக்கு மைனஸ் வரணும், இந்த காலம் இந்த ரோ விட்டுடலாம். மீது என்ன வரும், 2 × 3, 6, 6 - 7. அடுத்தது இந்த நம்பருக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டால் 2 × 2, 4, 4 - 3. அடுத்ததுக்கு மைனஸ் இந்த இந்த நம்பருக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டால் 14 - 9. அடுத்ததுக்கு ப்ளஸ் இந்த நம்பருக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டால் 3 - 4. அடுத்தது இந்த நம்பருக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டால் முன்னாடி மைனஸ், இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டால் 2 - 3. அடுத்தது இதுக்கு ப்ளஸ் இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டால் 8 - 9. இதோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயின்ட் ஏ, இதோட டிரான்ஸ்போஸ். ஸோ அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு 8 - 7 = 1, இது -3, இது 9, இது -1 × -+1, இது 1, இது 14 - 9 - 5, இது -1, இது -1 × -+1, இது -1. அதோட டிரான்ஸ்போஸ், டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணுவோம், ரோவை காலமாக மாற்றிடுவோம். ஸோ 1 - 3, 9 ரோ இப்படி காலமாக மாறிடும், 1, 1 - 5 இப்படி காலமாக மாறிடும், -1, 1 - 1 இப்படி மாறிடும். ஸோ அட்ஜாயின்ட்ங்கிறது 1, 1 - 1, -3, 1, 1, 9 - 5 - 1. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு 1/3, 2, 2, 1, -2, 1, 2, 1, -2, 2. இந்த 1/3 உள்ளே கொண்டு போயிட்டால் 2x3, 2x3, 1/3, -2x3, 1/3, 2x3, 1/3, -2x3, 2x3. இதை இப்படியும் போடலாம், இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த மெத்தடை சொன்ன பிறகு அந்த மெத்தடை சொல்கிறேன். இப்போ இப்படி இருக்கா, இப்போ இதுக்கு வந்து கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு போன தடவை மாதிரியே இந்த இந்த நம்பருக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுடணும், இந்த நம்பருக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுடணும், இந்த நம்பருக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுடணும், இந்த நம்பருக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுடணும், இந்த நம்பருக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுணும், இந்த நம்பருக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுணும், இந்த நம்பருக்கு இந்த காலம் இந்த ரோ, இந்த நம்பருக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுடணும், இந்த நம்பருக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், அது மாதிரி போட்டுக்கணும். போட்டோம்னா நமக்கு இது மாதிரி வருது, அட்ஜாயின்ட் ஏக்குவல் டு 2x9 + 4x9. இங்கே இதே மாதிரி வந்துடுதா. இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா +2x9 + 4x9, 6x9. இங்கே -6x9, இங்கே முன்னாடி ஒரு -+6x9 ஆகிடும். 4 - 1, 3x9, இது
இது 6/9 முன்னாடி இருக்க மைனஸ் மைனஸ் 6/9 இது 3/9 இது மைனஸ் 6/9 ப்ளஸ் 6/9 ஆகிடும் இது 3/9 இது 6/9 முன்னாடி இருக்க மைனஸ் மைனஸ் 6/9 இது 6/9 இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஈக்குவல் டு 1/9 இந்த 1/9 இதிலேருந்து வெளியில் எடுத்துறேன் மீதி இருக்குது 6 6 3 மைனஸ் 6 3 6 த்ரீ மைனஸ் 6 6 அதோட டிரான்ஸ்போஸ் இப்போ இதிலேருந்து 3 வெளியில் எடுக்கலாம் காமனாக ஸோ 3 வெளியில் எடுத்துட்டா 3/9 மீதி இருக்கிறது 2 2 1 மைனஸ் 2 1 2 1 மைனஸ் 2 2 அதுக்கு டிரான்ஸ்போஸ் 3 கேன்சல் பண்ணால் 1/3 டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா இந்த ரோவை காலம் ஆகிடுறோம் ஸோ 2 2 1 இது மைனஸ் 2 1 2 இது 1 மைனஸ் 2 2 இது ஒரு மெத்தட் இல்லைனா இன்னொரு மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இந்த என்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தானே இருக்குது அப்போ ஆர்டருங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கோ அதுதான் ஆர்டர் இது 3/3 மேட்ரிக்ஸ் அப்போ ஆர்டருங்கிறது 3 என் ஈக்குவல் டு 3 அப்போ முன்னாடி இருக்கிறது இந்த லாம்டாங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கிற 1/3 தான் இந்த லாம்டா லாம்டா ஈக்குவல் டு 1/3 அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம 1/3 ஹோல் பவர் ஆர்டருங்கிறது n ஈக்குவல் டு 3 ஆகிட்டா 3 மைனஸ் 1 போட்டுட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு இந்த மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு அஜாயிண்டே கண்டுபிடிச்சா போதும் உள்ள 1/ இங்கே மாதிரி உள்ள 1/3 கொண்டு போயிட்டு இப்படி போடாமல் இப்படியும் ஈஸியாக போட்டுடலாம் அப்போ 1/3 ஹோல் பவர் ஆர்டர் வந்து 3 3 மைனஸ் 1 போட்டுட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் அஜாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும் இப்போ 1/3 ஹோல் பவர் 3 மைனஸ் 1 டூக்கு என்ன கோஃபேக்டர் எலமெண்ட் வரும் இணைக்காரணி 2 + 4 இங்கே அடுத்து இதுக்கும் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ முன்னாடி ப்ளஸ் 2 + 4 நடுவில் ஒரு மைனஸ் வரும் இந்த மைனஸ் 4 ஸோ 2 + 4 ஆயிடுது மைனஸ் இந்த எலமெண்ட்டுக்கு மைனஸ் 4 - 2 இந்த எலமெண்ட்டுக்கு ப்ளஸ் 4 - 1 இந்த எலமெண்ட்டுக்கு 4 + 2 இந்த எலமெண்ட்டுக்கு 4 - 1 இந்த எலமெண்ட்க்கு -4 - 2 இந்த எலமெண்ட்டுக்கு 4 - 1 இந்த எலமெண்ட்க்கு 4 + 2 இந்த எலமெண்ட்டுக்கு 2 + 4 ஈக்குவல் டு 1/9 3 - 1 2 1/3 ஹோல் ஸ்கொயருங்கிறது 1/9 இது வந்து 6 + 6 இது 3 ஆகிடும் இது -6 இது 3 இது +6 இது 3 இது -6 இது 6 இதில் காமன் எலமெண்ட்டாக 3 வெளியில் எடுத்துட்டால் 3/9 இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் 3/9 இது வெளியில் எடுத்த பிறகு 2 2 1 -2 1 2 1 - 2 2 இதுக்கு டிரான்ஸ்போஸ் இது கேன்சல் பண்ணால் 1/3 இதோட டிரான்ஸ்போஸ் 2 2 1 -2 1 2 1 - 2 2 நெக்ஸ்ட் செகண்ட் சம் ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியுமெனில் காண்க இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் நேர்மாறு அணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுனா தான் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அப்படி இருந்துச்சுனா தான் அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் டிட்டர்மினன்ட் 0 வந்துச்சுன்னா அதுக்கு இன்வர்ஸ் நேர்மாறு கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் ஏ ஈக்குவல் டு -2 - 4 - 1 - 3 இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் -2 - 4 - 1 - 3 டிட்டர்மினன்ட் என்ன வரும் 6 - 4 ஈக்குவல் டு 2 நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0 ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஏ இன்வர்ஸ் காண இயலும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ 2/2 மேட்ரிக்ஸ்க்கு என்ன எப்படி கண்டுபிடிப்போம் இது ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும் ஸோ இது ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்ண -3 இங்கே போய்டும் -2 இங்கே வந்துடும் இது -4 இது -1 ஆகிடும் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு -3 - 4 -1 - 2 ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக 2 1/2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏங்கிறது -3 - 4 - 1 - 2 நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் ஏ ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 1 1 5 ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஏ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம் டிட்டர்மினன்ட் ஆஃப் 5 1 1 1 5 1 1 1 5 ஃபைவ் இன்ட்டு 25 - 1 -1 இன்ட்டு 5 - 1 +1 - 1 - 5 ஈக்குவல் டு 5 × 24 -1 × 4 +1 × -4 5 × 24 = 120 -4 - 4 120 - 8 112 நாட் ஈக்குவல் டு 0 0 இல்லை தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஏ இன்வர்ஸ் காண இயலும் அதுக்கு முன்னாடி அட்ஜாயிண்ட் ஏவை கண்டுபிடிக்கணும்
அஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னு முன்னாடி போட்டுட்டு அந்த எந்த எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தா இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 25 மைனஸ் 1, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு 5 மைனஸ் 1, தேர்ட் எலிமெண்ட்டுக்கு 1 மைனஸ் 5, இந்த செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட்க்கு 5 மைனஸ் 1, செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்டுக்கு 25 மைனஸ் 1, செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட்டுக்கு 5 மைனஸ் 1, தேர்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 1 மைனஸ் 5, தேர்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்க்கு 5 மைனஸ் 1, தேர்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட்டுக்கு 25 மைனஸ் 1. இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அதான் அஜாயிண்ட் ஏ. இது என்ன வரும், 24, இது 4, இது 4, எல்லாத்துக்குமே 25ம் 4ம் தான் மாறி மாறி வருது. ஸோ இது வருது 24 4 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 24 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 24. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக மாற்றணும். காலம் ரோவை காலமாக மாற்றினாலும் அதே தான் வருது டிரான்ஸ்போஸ். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது 112 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுதான் அஜாயிண்ட் ஏ, அதை கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். இதில் காமன் ஃபேக்டராக 4 வெளியில் எடுத்துடலாம். அப்போ மீதி என்ன வரும், இது 6 மைனஸ் 1 மைனஸ் 1, 4 டிவைட் பண்ணுறோம். இப்போ 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 ஆகிடும். 4 இதை கேன்சல் பண்ண 28, 1 பை 28 இன்ட்டு 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6. இதுதான் ஏ இன்வர்ஸ். தேர்ட் சப் டிவிஷன், ஏ ஈக்குவல் டு 231 341 372. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 231 341 372. 2 இன்ட்டு 8 மைனஸ் 7 மைனஸ் 3 இன்ட்டு 6 மைனஸ் 3 ப்ளஸ் 1 இன்ட்டு 21 மைனஸ் 12. 2 இன்ட்டு 1 மைனஸ் 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 இன்ட்டு இது 9. 2 மைனஸ் 9 ப்ளஸ் 9 இது கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 2, நாட் ஈக்குவல் டு 0. தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ், ஏ இன்வர்ஸ் காண இயலும். நெக்ஸ்ட் அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அஜாயின்ட் ஏங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி, இந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்தது மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், 8 மைனஸ் 7 இதுக்கு, 6 மைனஸ் 3 இதுக்கு, 21 மைனஸ் 12 இதுக்கு, 6 மைனஸ் 7 இதுக்கு, 4 மைனஸ் 3 இதுக்கு, 14 மைனஸ் 9 இதுக்கு, 3 மைனஸ் 4 இதுக்கு, 2 மைனஸ் 3 இதுக்கு, 8 மைனஸ் 9. அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு என்ன வருது, 1 மைனஸ் 3 9, 1 1 மைனஸ் 5 மைனஸ் 1 1 மைனஸ் 1. அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ரோவை காலம் எழுதிக்கலாம். 1 மைனஸ் 3 9, 1 1 மைனஸ் 5 மைனஸ் 1 1 மைனஸ் 1. தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் வந்து 2. அப்போ 1 பை 2 இன்ட்டு இந்த அஜாயின் மேட்ரிக்ஸை எழுதிடணும். 1 மைனஸ் 3 9, 1 1 மைனஸ் 5 மைனஸ் 1 1 மைனஸ் 1. நெக்ஸ்ட் தேர்ட் சம், இஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா, ஷோ தட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா எனில் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என காட்டுக. இதை ப்ரூவ் பண்ணணும். எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துருக்கா, காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலே ஃபஸ்ட் அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி நாட் ஈக்குவல் டு 0 வான் செக் பண்ணிடணும். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 மைனஸ் 0 இன்ட்டு 0 மைனஸ் 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இதை மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இது 0, இது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ 1, 1ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. தேர் ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ், எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் காண இயலும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா, அஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிப்போம், இதுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0, செகண்ட் எலமெண்ட்டுக்கு 0 மைனஸ் 0 0 மைனஸ் 0, தேர்ட் எலமெண்ட்டுக்கு 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு 0 மைனஸ் 0 0 மைனஸ் 0, செகண்ட் எலமெண்ட்க்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இந்த செகண்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டுக்கு
ஜீரோ மைனஸ் ஜீரோ, ஜீரோ மைனஸ் ஜீரோ. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா, ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா. தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஜீரோ மைனஸ் ஜீரோ, ஜீரோ மைனஸ் ஜீரோ. தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டுக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ, காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ. இதை கண்டுபிடிச்சி இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அதுதான் அட்ஜாயிண்ட். இதுக்கு என்ன வரும், காஸ் ஆல்ஃபா இது ஜீரோ, இது சைன் ஆல்ஃபா, இது ஜீரோ. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ ஒன், இது ஜீரோ. இது மைனஸ் சைன் ஆல்ஃபா, இது ஜீரோ, இது காஸ் ஆல்ஃபா. இதுக்கு டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த ரோவை காலமாக எழுதிக்கலாம், காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா. இந்த ரோ எழுதணும்னா ஜீரோ ஒன் ஜீரோ, இது மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் ஆல்ஃபா அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. எஃப் ஆஃப் டிட்டர்மினட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன். ஸோ ஒன் பை ஒன் இன்ட்டு இந்த அட்ஜாயிண்ட் எழுதிடலாம், காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா. ஸோ அதே வேல்யூ ஒன் பை ஒன்ங்கிறது ஒன் தான், அதே வேல்யூ தான் வரப்போகுது. காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா, இதை ஒன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா இதில் இருக்கிற இடத்துல ஆல்ஃபா இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் ஆல்ஃபா போடணும். எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது இடத்துல மைனஸ் ஆல்ஃபாங்கிற இடத்துல எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபா இருக்க இடத்துல மைனஸ் ஆல்ஃபா போடணும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ, மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு இந்த சம்மில் இருக்கிற ஆல்ஃபா இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் ஆல்ஃபா போட்டாச்சு. இப்போ காஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி ஃபார்ம்னால காஸ் ஆஃப் மைனஸ் சீட்டாங்கிறது காஸ் சீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் சீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாங்கிறது காஸ் ஆல்ஃபா, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாங்கிறது மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இது காஸ் ஆல்ஃபா இது ஜீரோ, இது மைனஸ் சைன் ஆல்ஃபா இது ஜீரோ, இது ஒன் இது ஜீரோ, இது மைனஸ் ஆஃப் இது வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ, இது காஸ் ஆல்ஃபா. இப்போ என்ன ஆகும், காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ, இது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஆகிடும் ஜீரோ காஸ் ஆல்ஃபா. இது டூ, இந்த டூவும் ஒன்று சேமாக இருக்குது, காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா. ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ, மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா, மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா. ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஒன்று இரண்டிலிருந்து எல்எஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், தேர் ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என நிரூபிக்கப்பட்டது, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க, அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. இதே பயிற்சியில் மீதி இருக்க கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.